வணக்கம். கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வீண் பதற்றங்கள் வேண்டாம், சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்தல். உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள், தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. புலமை பரிசில் பரீட்சை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. யாழில் துயர சம்பவம், பால் புரைக்கேறி 12 நாட்களேயான சிசு உயிரிழப்பு. யாழில் மனைவியின் கையை துண்டித்த கணவன் விசாரணையில் வெளியான பின்னணி. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு ஏற்பட்ட நெருக்கடி. தொடர்வென விரிவான செய்திகள். கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு சர்வதேச மட்ட ஆதரவை வழங்கும் என்றும், தேர்தல் நாட்களிலும் அதன் பின்னரும் இதுவரை நிலவிய அமைதியான சூழ்நிலை நிலவும் என நம்பிக்கை உள்ளதாகவும், தேர்தல் நாளிலும் அதற்கு பிறகும் பீதியடைய வேண்டாம் எனவும் ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் எவ்ஜெனி செவ்சென்கோவ் இலங்கை வாக்காள பெருமக்களுக்கு தெரிவித்தார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கோப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்கிய ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் சர்வதேச கண்காணிப்பு குழுவிற்கு ஏற்கனவே மிகச்சிறந்த ஆதரவை வழங்கியுள்ளார். செப்டம்பர் 21 எந்த கட்சிக்கும் செல்வாக்கு இல்லாமல் அமைதியான முறையில் தேர்தலை அவதானிக்க தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை அவதானிப்பதற்காக இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்களாதேஷ், நேபாளம், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், பூட்டான், மாலைத்தீவு உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலை கண்காணிக்கும் நோக்கில் இந்த சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழு இலங்கையை வந்தடைந்தது. இதேவேளை கொழும்பு, யாழ்ப்பாணம், காலி உள்ளிட்ட இலங்கையின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கிய வகையில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மாலைத்தீவு பிரதிநிதியாக வருகை தந்த கண்காணிப்பாளர் புவாடாக் தௌபிக் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் நன்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும், 38 வேட்பாளர்கள் போட்டியிடுவதனால் அவர்கள் வாக்களிக்கும் வேட்பாளரின் அடையாளம் எந்த இடத்தில் உள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வாக்குச்சாவடிக்கு செல்லும் முன் வாக்குச்சீட்டில் பார்வையிடுவது நேரத்தை மிச்சப்படுத்தும். ஒவ்வொரு அதிகாரியும் சட்டத்தின்படி பணிபுரிந்தால், வாக்காளர்கள் அமைதியாக செயற்பட்டால் வெற்றிகரமான தேர்தலை நடத்த முடியும் என்று மாலைத்தீவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தல் பார்வையாளர் தெரிவித்தார். இந்த சர்வதேச பிரதிநிதிகளுக்கு மேலதிகமாக ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 80 பார்வையாளர்களும், பொதுநலவாய நாடுகள் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பாளர்கள் உட்பட சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த 2 இந்த ஆண்டு தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்க உள்ளனர். தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்க்கும் தரப்பினரை கலைக்கவோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவோ வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக் எச்சரிக்கை விடுத்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது அந்த முடிவுகளை தொலைக்காட்சிகள் அல்லது பெரிய திரைகளை பயன்படுத்தி வீதிகளின் அருகில் ஒன்று கூடி பார்ப்பது சட்டவிரோதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகள் ஒளிபரப்பப்படும் போது குழுவாக திரண்டு பட்டாசுகளை வெடித்தல், வீதிகளில் வினோதமாக இருத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வாக்குப்பதிவுக்கு பின்னரும் மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போதும் எக்காரணம் கொண்டும் வீடுகளை விட்டும் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு அருகில் அல்லது வீதிகளில் இருக்க வேண்டாம். இத்தகைய கூட்டங்கள் அனைத்தும் சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தரமைந்து புலமை பரீட்சில் பரீட்சைகள் தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலமை பரீட்சில் பரீட்சையின் 1வது வினாத்தாள் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து மேற்கொண்டு வரும் விசாரணைகள் நிறைவடைந்தவுடன் இது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற புலமை பரீட்சில் பரீட்சையின் 1வது வினாத்தாளின் சில வினாக்களுடன் கூடிய மாதிரி வினாத்தாள் அல்வ பிரதேசத்தைச் சேர்ந்த பிரபல மேலதிக வகுப்பு ஆசிரியரினால் வெளியிடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது.
அதன்படி வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் குறித்த மூன்று கேள்விகளை நீக்கி இறுதி புள்ளிகளை வழங்க பரீட்சை திணைக்களம் கடந்த 17ஆம் தேதி தீர்மானித்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்று முன்தினம் காலை பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து பதற்றமான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கலக தடுப்பு பிரிவை வரவழைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். பின்னர் 6 பெற்றோர்கள் பரீட்சை ஆணையாளருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, தரம் 5 புலமை பரீட்சில் பரீட்சையை மீண்டும் நடத்துவது அவசியமானால் நடத்தப்படும் என தெரிவித்தார். இதேவேளை புலமை பரீட்சில் பெற விண்ணப்பித்த மாணவர்களின் பெற்றோர்கள் குழுவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் பார்வையில் 55.5 சுட்டன் எண்கள் பதிவாகியுள்ளன. புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் அதிகரிப்புக்கு உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறை முக்கியமாக பங்களிப்பதாக மத்திய வங்கி தெரிவிக்கிறது. மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி காரணமாக இந்த மாதத்தில் மொத்த கொள்முதல் அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து 12 நாட்களே ஆன ஆண் சிசு ஒன்று பால் புறையேறி உயிரிழந்துள்ளது. கோப்பாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த ராகுல் ரேணுகா என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த குழந்தை கடந்த 31ஆம் தேதி பிறந்துள்ளது. குழந்தையின் நிறை குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குழந்தைகள் விடுதியில் குறித்த சிசுவுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 12ஆம் தேதி பால் புறையேறி குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சிசுவின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனது மனைவியின் கையை இரண்டாக வெட்டி எடுத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெல்லிப்பிள்ளை காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபர் யாழ்ப்பாணம் அளவட்டு பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணையில் தெரிய வருவதாவது சந்தேக நபரின் மனைவி மற்றொரு நபருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் பலமுறை எச்சரிக்கை விடுத்து வந்துள்ளார். சம்பவ தினத்தன்று சந்தேக நபரின் எச்சரிக்கைகளையும் மீறி மனைவி வீட்டின் அறைக்குள் ரகசியமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்துள்ள நிலையில் அதனை அவதானித்த சந்தேக நபர் மனைவியின் கை இரண்டாக வெட்டி எடுத்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தில் படுகாயமடைந்த 41 வயதுடைய பெண் தெல்லிப்பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபரும் போரினால் பாதிக்கப்பட்டு ஒரு கையை இழந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இதன்படி மேலதிக விசாரணைகளை தெல்லிப்பிள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடமேல் மாகாணம் மற்றும் கொழும்பு, கம்பகா, கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களில் இன்று சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் களுத்துறை, காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அவ்வப்போது 40-45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகிறது. அந்த வகையில் தங்கத்தின் விலையானது உயர்வடைந்துள்ளது. முன்னிய தினங்களுடன் ஒப்பிடும் போது தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 780,011 ரூபாவாக காணப்படுகிறது. 24 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 27,520 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 220,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல் 22 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 25,230 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,01,850 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வீண் பதற்றங்கள் வேண்டாம், சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்தல். உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள், தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. புலமை பெரிசில் பெரீச்சை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. யாழில் துயர சம்பவம், பால் குறைக்கேறி 12 நாட்களேயான சிசு உயிரிழப்பு. யாழில் மனைவியின் கையை துண்டித்த கணவன் விசாரணையில் வெளியான பின்னணி. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு ஏற்பட்ட நெருக்கடி. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.